திருவள்ளூர் மாவட்டம் கலவை கிராமத்தில் IRCDS என்னும் ஒருங்கிணைந்த கிராம சமுதாய வளர்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை நேற்றைய மரம் ஒரு வரம் பகுதியில் பார்த்தோம். இந்நிகழ்வில் பேசிய பலர் மரங்களின் முக்கியத்துவத்தையும் அவை ஆக்சிஜனை உற்பத்தி செய்து உயிர்காக்க உதவும் என்பதையும் எடுத்து கூறினர். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற இந்த மியாவாக்கி சிறுவனம் குறித்த நிகழ்வை இன்றைய நம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுதலையே வாழ்த்துதலையே நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாம் கலவை கிராமத்தை சேர்ந்தவங்க இல்லையா? 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, சரியா? ஒரு தடவை நல்ல ஜோராக வணக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம். சத்தமாக வெரி குட், ரொம்ப நல்லது. இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக இந்த செடியை எப்படி நடுறதுன்றதை வந்து நான் சொல்கிறேன் நான், சரியா? ஒரு நடும்போதே, ஒரு சிலருக்கு நடும்போதே நான் சொன்னேன் நான், பட் இருந்தால் கூட இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி இந்த பாக்கெட்டில் செடி இருக்குது இல்லையா, இதை வந்து இந்த பேப்பரை இந்த பாக்கெட்டை வந்து கிழித்து அதுக்கு பிறகு இந்த செடியோடு அந்த மண்ணை வந்து எடுக்கணும். மண் விழுந்துடக்கூடாது, சரியா? அந்த இந்த செடியினுடைய வேரோட ஒட்டி இருக்கக்கூடிய மண்ணுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தாய் மண்ணுன்னு பேர். என்ன பேர்? தாய் மண். அந்த தாய் மண் வந்து கீழே விழுந்துடக்கூடாது. தாய் மண் கீழே விழுந்துடுதுன்னா அந்த செடி என்னாகும்? அந்த செடியை எடுத்து வச்சிங்கன்னா பிழைக்காது, வேர் வந்து செத்து போயிடும், சரியா? அதனால் அதை கிழிக்கிறதுக்கு இந்த பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா கோடுகள் இருக்கும் பாருங்கள், நேராக கோடு மடித்தது, அந்த பேப்பரை மடித்த கோடுகள் இருக்கும். அந்த கோட்டில் நீங்கள் கிழிச்சிங்கன்னா சுலபமாக கிழிக்கலாம், கையினால் கூட கிழிக்கலாம், சரியா? இப்போ பாருங்கள், இவர் கிழிக்கிறார் பாருங்கள், வெங்கடேசன் வந்து கிழிப்பார். இதை எப்படி கிழிங்க? இதை ஆ பாருங்கள், சுலபமாக கிழிது பாருங்கள். ஆ, இதுதான் இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த தாய் மண்ணுன்றது. என்ன பேர் இது? அந்த தாய் மண்ணோடு சேர்த்து எடுக்கணும். இந்த எடுக்கும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக எடுக்கணும். சில பேர் இதை சரியான முறையில் எடுக்கலைன்னா இந்த மண்ணெல்லாம் உழுந்து போயிடும், அப்போ இந்த வேரெல்லாம் என்ன பண்ணணும், வெளியே வந்துடும், சரியா? அதனால் இந்த வேரை பற்றி ஒரு சில விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த செடியில் குறிப்பாக 2 விதமான வேர் இருக்கும். ஒன்று வந்து ஆணி வேருன்றது, அந்த வேர் தான் அந்த செடியை வந்து அந்த மண்ணில் இருத்தி பிடிச்சிட்ருக்கிறது. ரெண்டாவது வந்து நிறைய கிளை வேர் இருக்கும், அதில் சல்லி வேர் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த செடிக்கு தேவையான தண்ணியை அல்லது சத்துக்களை எடுத்து கொடுக்கும், சரியா? இப்போ பாருங்கள், இந்த மண் கீழே விழாமல் அந்த செடியினுடைய நடுப்பகுதியில் இப்போ ஏற்கனவே நம்ம குழி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த குழி எடுத்த குழியில் முதல்ல பாதி அளவு மண்ணை தள்ளிடணும். நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்கள் செய்யுங்க. பாதி அளவு மண்ணை தள்ளிட்டு அந்த நடுவில் உங்களுடைய கையினால் ஒரு சின்ன குழி மாதிரி எடுத்துகிட்டு இந்த செடியை உள்ளே வைக்கணும், சரியா? இந்த செடியை உள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்கிற மாதிரி வைக்கணும். மண்ணை தள்ளிடலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை இந்த செடியில் எவ்வளோ மண் இருக்கோ அது வரையிலும் தள்ளிடலாம். தள்ளிட்ட பிற்பாடு நீங்கள் குழியை மூடும்போது முழுசாக அந்த குழியை மூடக்கூடாது. என்ன பண்ணணும், 1/3 மேலே பள்ளம் இருக்கணும். எதுக்காக அந்த பள்ளம்? தண்ணி ஊற்றும்போது தண்ணி அதில் நிற்கணும் இல்லை. நம்ம முழுசாக மூடிட்டோம்னா தண்ணி அதில் என்ன பண்ணாது, தண்ணி நிற்காது. அதனால் அது பண்ணணும். அது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணால் அந்த குழியை சுற்றி ஒரு கிண்ணம் எடுக்கணும். கிண்ணம்னா தெரியும்ல, ஒரு சின்ன அணை மாதிரி சின்னதாக ஒன்று போட்டிங்கன்னாக்கா அந்த தண்ணி செதிர கிதிரி வெளியில் போகாமல் இருக்கும். மழை பெஞ்சதுன்னா என்னாகும், அதுக்குள்ளே அந்த தண்ணி நிற்கும், சரியா? இது ஒன்று. முக்கியமாக அதுக்கு பிறகு இதை நட்டு முடித்த பிறகு என்ன பண்ணணும், இந்த கன்றை வச்ச பிற்பாடு நீங்கள் உள்ளே நட்டு இந்த மண்ணெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு என்ன பண்ணணும், அந்த செடியை இப்படி கையில் பிடிச்சிட்டு ரெண்டு பக்கமும் அந்த குழியில் இறங்கி இந்த பக்கம் காலாலையும் இந்த பக்கம் காலாலையும் என்ன பண்ணணும், மிதிக்கணும். மண்ணை தான் மிதிக்கணும், செடியை மிதிச்சிடக்கூடாது, சரியா? இந்த பக்கம் ஒரு மிதி, இந்த பக்கம் ஒரு மிதி, அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு மிதி, இந்த சைடு ஒரு மிதி, கரெக்டாக மிதிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம நட்ட மண் செடியோட இறுக்கமாக என்ன பண்ணோம், வந்து பிடிச்சிக்கும், கரெக்டாக? இதை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி எப்போ ஊற்றணும், 1 வாரம் கழித்து ஊற்றணும், கரெக்டாக? உடனே ஊற்றணுமா? பார்த்தீங்களா, செடி நட்ட உடனே என்ன பண்ணணும், உடனடியாக தண்ணி ஊற்றணும். அதுக்கு பேர் தான் உயிர் தண்ணின்னு பேர், சரியா? உடனடியாக உயிர் தண்ணி கொடுக்கணும். இப்போ இங்கே மாதிரி இடத்துல மேலே எப்படி இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குதா? இப்போ சூரியன் எப்படி இருக்கு, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, சூரியன் வெப்பமாக இருக்குது, வெயில் அதிகமாக அடிக்குது இல்லையா? இந்த வெயிலில்
அந்த கண்ணு முளை புழைக்குமா அது தண்ணி ஊற்றலைன்னா? அதனால் தண்ணி அவசியம் ஊற்ற வேண்டும். இதில் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், தினசரி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றலைன்னா இந்த கன்றுகள் என்ன ஆகாது, பிழைக்காது. அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ரெண்டாவது இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். நான் இப்போ நம்ம உங்கள் ஊரில் வந்து நான் வர்ற வழியெல்லாம் பார்த்தா நிறைய நெல் இருக்குது, கரெக்டா? வைக்கோல் சுலபமாக கிடைக்கணும்னு நினைக்கிறேன். வைக்கோல் கிடைக்குமா கிடைக்காதா? அந்த வைக்கோலை வந்து என்ன பண்ணணும், இந்த செடியை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பரப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஊற்றக்கூடிய தண்ணி அதிகமாக என்ன ஆகாது, ஆவியாகி போகாது, நிறைய நாளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மாதம் இப்போ என்ன மாதத்தில் இருக்கும், ஏப்ரல் மாதத்தில் இருக்கும், ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதம் நீங்கள் வந்துனா ஜூன் மாதத்தில் நமக்கு வந்து என்ன பண்ணோம், தென்மேற்கு பருவமழை வரும். அதை நம்ப முடியாதானா, சரியா? அதனால் இந்த மேலே வந்து இந்த வைக்கோலை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நீங்கள் செடிகளை பாதுகாக்கணும், சரியா? இதில் முக்கியமானதை நான் வந்து என்ன சொன்னேன்னா, முதல்ல வந்து தண்ணி ஊற்றணும், ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த மாதிரி வைக்கோலை போட்டு பரப்பிட்டிங்கன்னா களை அதிகமாக வராது. அப்படி இல்லை, களை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம, எத்தனை நாளில் எடுக்கணும், ஒரு 10-15 நாளில் வந்து களை வரும். அந்த சமயத்தில் அந்த களையை எடுக்கணும். நம்ம களையை எடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். நீங்கள் 3 நாளைக்கு ஒரு தண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணணும், கொடுக்கணும், சரியா? செடியை பார்த்தாலே தெரியும். சில பேர் கேட்பாங்க, எப்போ சார் தண்ணி ஊற்றுறதுன்னு. நீங்கள் செடியை வந்து பார்த்தீங்கன்னா அது உங்ககிட்ட கேட்கும், அக்கா தண்ணி ஊற்றுக்கா, பார்த்துட்டு சும்மா போகிறைய அப்படின்னு கேட்கும் அது. அதனால் அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் நம்ம, தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி பார்த்துட்டா ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கும், சரியா? அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை பார்த்துக்கணும். ரெண்டாவது இன்னொன்று என்ன கேட்டால், இதில் எல்லா மரங்களும் இருக்குது பாருங்கள், எல்லா விதமான மரமும் இருக்குது. விறகு தரக்கூடிய மரம் இருக்குது, பழ வகைகள் இருக்குது, பழம் தரக்கூடிய மரம் இருக்குது, அப்புறம் வந்து நமக்கு கட்டைகள் மரக்கட்டைகள் தரக்கூடிய மரம், இப்படி பலவிதமான மரங்கள் இருக்குது, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் இதில் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இது போன உடனே உங்களுடைய ஆடு மாட்டெல்லாம் இது உள்ளே விட்டு என்ன பண்ணணும், மேய்க்கணும், கரெக்டா? மேய்க்கக்கூடாதா, பாதுகாக்கணும், கரெக்ட். முக்கியமானது வந்து என்ன கேட்டால், ஆடு மாடுகள் தான் முக்கியமாக ஒரு கிராமத்தில் அதிகமாக செடிகளை இருக்கும். அதனால் நீங்கள் செடிகளை தயவுசெய்து, என்னுடைய வேண்டுகோள் வந்து என்ன கேட்டால், தண்ணி ஊற்றுங்க, பாதுகாப்பாக பார்த்துங்க, ஆடு மாடுகளை விடாதீங்க. எங்களுடைய பணியின் பொழுது குழந்தைகளை மையமாக வைத்து திட்டங்கள் தீட்டப்படும், செயல்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் பங்கேற்பு இல்லாத எந்த ஒரு திட்டமும் கண்டிப்பாக நீடித்து நிலைத்த வளர்ச்சியினை தராது என்பது எங்களுடைய பாடமாகும். ஆகவே இந்த திட்டத்திலும் குழந்தையுடைய பங்கேற்பையும் இளைஞருடைய பங்கேற்பையும் மக்களுடைய முழுமையான ஈடுபாட்டையும் பங்கேற்பையும் உறுதி செய்துள்ளோம். ரைட் ஃப்ரம் த பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங், எவால்வேஷன் இன் ஆல் ப்ராஜெக்ட் சைக்கிள்ஸ் வி என்ஷுவர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி பீப்புள்ஸ். ஸோ அந்த முறையில் வந்து கண்டிப்பாக இந்த காடுகளை வந்து உருவாக்கி மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி நிர்வாகத்தின் உதவியோடும் எங்களுடைய நாங்கள் உருவாக்கியுள்ள மக்கள் அமைப்புகள், குறிப்பாக சிறுவர் குழுக்கள், இளைஞர் குழுக்கள், தாய்மார் குழுக்கள் மற்றும் வில்லேஜ் டெவலப்மெண்ட் கமிட்டி, கிராம வளர்ச்சி குழுக்களை உருவாக்கியுள்ளோம். கிராம வளர்ச்சி கமிட்டி என்றால் என்னவென்றால், ஒரு கிராமத்தில் செயல்படுகின்ற அனைத்து சமுதாய குழுக்களும் ஒருங்கிணைந்து ஒரு குடையின் ஒரு கூட்டமைப்பாக செயல்படுவதுதான் விடிசியின் அமைப்பாகும். இந்த அமைப்பும் உள்ளாட்சி மன்றம் அமைப்பும் இணைந்து பஞ்சாயத்து நிர்வாகம் ஒருங்கிணைந்து இந்த செடியை பராமரிப்பதோடு தேவையான நீர் வசதி ஏற்பாடு செய்து அதை பாதுகாப்பு செய்து கண்டிப்பாக இதை வந்து இந்த திட்டமானது எந்த விதத்திலும் தொய்வு ஏற்படாமல் ஒரு எந்த நோக்கத்திற்காக துவங்கப்பட்டு நோக்கம் நிறைவேறுவதற்காக கண்டிப்பாக கூட்டு முயற்சியோடு IRCDS மக்கள் அமைப்புகள் பஞ்சாயத்து நிர்வாகம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கண்டிப்பாக இதனை பராமரிப்பு உறுதியெடுத்துள்ளோம். இதற்கான ஒப்பந்தமும் நாங்கள் கையெழுத்திட்டுள்ளோம். ஆகவே பஞ்சாயத்து நிர்வாகம் உடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில், IRCDS மக்கள் அமைப்புடைய தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் அடிப்படையில் கண்டிப்பாக இது சிறப்பான முறையில் செயல்படும் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம். எங்களுடைய தொடர்ந்து கண்காணிப்பும் இதனுடைய மதிப்பீடும் கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேர் வந்து விஜயன், நான் IRCDSல திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா குறுங்காடுகளை அமைத்தல், குறுங்காடுகளை அமைக்கிறதுக்காக சில்ட்ரன் பிரிவு நிறுவனத்தினுடைய உதவியுடன் இணைந்து IRCDS நிறுவனம் 3 பஞ்சாயத்துகளை, அதாவது மாம்பாக்கம், கலவை மற்றும் கூனிப்பாளையம் கிராமத்தில் குறுங்காடுகளை அமைப்பதற்காக 4,500 செடிகளை வந்து மரக்கன்றுகளோடு இணைந்து பழக்கன்றுகளும் இங்கு நட்டுக்கொண்டிருக்கிறோம். இது மக்களுடைய ஒருங்கிணைப்பின் பெயரிலும் அவருடைய தலைமையின் பெயரிலும் பஞ்சாயத்து தலைவர், வார்டு மெம்பர் மற்றும் மக்கள் அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த குறுங்காடுகளை அமைப்பதற்கான முயற்சிகளை வந்து எடுத்துட்ருக்கோம். இந்த குறுங்காடுகள் மூலமாக இந்த மக்களுக்கு வந்து பூமி வெப்பமயமாகுதல், அதிலிருந்து வந்து இவர்களை விமோசனம் பெறுவதற்காகவும், இதன் மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு இயற்கையான சூழலை ஏற்படுத்துவதற்காகவும் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது.
இந்த குறுங்காடுகள் மூலமாக இந்த கிராமத்தினுடைய மக்களுக்கு வந்து போதுமான ஆக்சிஜனையும் பெறக்கூடிய வகையில் இந்த செடிகள் அமைத்து கொண்டிருக்கிறோம். இந்த குறுங்காடுகளை மக்கள் வந்து பராமரித்து இதை பெருங்காடாக வளர செய்து அதன் மூலமாக அநேக ஒரு இயற்கையான சூழலை உருவாக்குவதற்காகவும் இங்கு வந்து அநேக பறவைகள் மற்றும் இயற்கையோடு ஒன்று வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகிறது. அதனால் இந்த குறுங்காடுகள் மக்களுக்கு வந்து மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த குறுங்காடுகளை அமைப்பதற்கு சில்ட்ரன் பிலீவ் நிறுவனம் 3 பஞ்சாயத்திலும் வந்து 4500 கன்றுகளை வந்து உதவி செய்திருக்கிறார்கள். இந்த 3 பஞ்சாயத்திலும் இந்த குறுங்காடு மிகவும் உபயோகமாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு வந்து இந்த இடத்தில் வந்து இந்த பகுதியில் மிகவும் கடின வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இந்த காடுகள் மூலமாக இவர்களுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு இயற்கை சூழலை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடும் கூட இந்த காடை பராமரித்து அவர்கள் இதிலிருந்து வரக்கூடிய கன்றுகளை பழங்களை மக்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் என்பதும் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இதை தாண்டி வந்து நாங்கள் மக்களுக்காக ஊட்டச்சத்து குறைபாடுக்காக வீட்டு தோட்டம் அமைத்தல், வீட்டு தோட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு நிறைய இயற்கை முறையில் ஆர்கானிக் ஃபார்மிங் மூலமாக விதைகளை கொடுத்திருக்கிறோம். விதைகள் மட்டுமில்லாமல் செடிகளை கொடுத்திருக்கோம். அதன் மூலமாக அவர்கள் கீரைகள் காய்கறிகளை பறித்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு இரத்த சோகை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு வந்து வீட்டு தோட்டம் அமைத்து கொடுத்துருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் என் பேர் வந்து கலையரசி. நான் IRCDS வந்து சமுதாய கல்வியாளராக 1.5 ஆண்டுகளாக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம கலவை கிராமத்தில் இருக்கோம். கலவை கிராமத்தில் வந்து IRCDS மூலமா நிறைய தொண்டுகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா சிறுகாடு அமைப்பு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சிறுகாடு அமைப்பு வந்து முக்கியமாக 3 பஞ்சாயத்தில் தான் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னுடைய நான் பணிபுரிகிற இடத்துல வந்து செய்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து ஏன் இந்த வில்லேஜை வந்து நான் செலக்ட் பண்ணேன்னா, இந்த வில்லேஜில் இருக்கிற தலைவருங்க, வார்டு மெம்பருங்க மற்றும் ஊர் மக்கள், அப்புறம் வாலண்டியர், அப்புறம் வந்து யங்ஸ் யூத்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறதால நான் இந்த கிராமத்தை வந்து செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து வேலை செய்யும் போதும் தலைவர் வந்து ஒரு தலைவராக இல்லாமல் தலைவர் வந்து ஒரு பொதுமக்களாக இருந்து எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. இந்த சிறுகாடு எதுக்கு அமைக்கிறாங்கன்னா, இந்த கிராமம் வந்து வெறும் நிறைய வெப்பம் நிறைந்த கிராமம் இது. இங்கே வந்து அதிகமாக வெப்பம் தான் இருக்கும். அதனால தான் இந்த கிராமத்தை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். வணக்கம். என்னுடைய பேர் வந்து பூங்குடி. நான் IRCDS நிறுவனத்தில் வந்து சமுதாய கல்வியாளராக பணியாற்றின்னு இருக்கேன். இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய கிராமங்களில் குறுங்காடு திட்டம் வந்து ரொம்ப வீரியமாக வந்து நடைபெற்றுன்னு இருக்குது. ஏன் இதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கு பூமி வெப்பமடைதல் அதிகமாக இருக்குது. நம்முடைய பூமியில் மனிதர்கள் மட்டுமே உயிரினங்களாக இல்லை, நம்மை சுற்றி நிறைய உயிரினங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து காற்று இல்லாமல் நீர் இல்லாமல் இறந்து போயின்னு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நம்ம இருக்கிறோம். எல்லா உயிரினங்களும் பல்லுயிர் தன்மை கொண்டு இந்த பூமியில் வாழ்வதற்கு உரிமை உண்டு என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு, முக்கியமாக வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு இந்த பூமி அற்ற நிலையை இழந்து கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்கு முக்கியமாக ஆக்சிஜனுடைய அளவு வந்து அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நாங்கள் கருத்தில் கொண்டு இன்றைக்கு எங்களுடைய நாங்கள் வேலை செய்யக்கூடிய 3 பஞ்சாயத்துக்களில் வந்து குறுங்காடு திட்டம் வந்து அமைச்சு கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பராமரிக்கிற பணியை வந்து நாங்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் உருவாக்கிய மக்கள் அமைப்புகளோடும் பஞ்சாயத்து நிர்வாகிகள் அவர்களோடும் வந்து இணைந்து இந்த குறுங்காடு திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கோம். அதே மாதிரி இதை பாதுகாக்கிற தண்ணி ஊற்றுவது, இதை பராமரிப்பது எல்லாவற்றையும் எல்லா வேலைகளிலும் வந்து எங்களுடைய பஞ்சாயத்து நிர்வாகமும் நாங்கள் உருவாக்கிய எங்களுடைய சமுதாய அமைப்புகளும் சேர்ந்து நாங்கள் இதை பராமரிக்க வந்திருக்கிறோம். இதை இந்த 3 பஞ்சாயத்துகள் மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து நாங்கள் பணிபுரியக்கூடிய எல்லா பஞ்சாயத்துகளிலும் எடுத்து செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த புவி வெப்பமடைதலிலிருந்து நம்முடைய பூமியை மீட்டு மக்களும் உயிரினங்களும் வாழ்வதற்கு தகுந்த ஒரு பூமியாக மாற்றுவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். இதை குறித்த ஒரு சின்ன பாடலை உங்களுக்கு முன்பதாக நான் பாட விரும்புகிறேன். மண்ணில் வாழும் மனிதர்களே, மரங்களை காப்போம் வாருங்களே. மண்ணில் வாழும் மனிதர்களே, மரங்களை காப்போம் வாருங்களே. மரங்களும்
அள்ளி தந்த சீதனங்கள் மரங்களும் வனங்களும் இயற்கையவள் அள்ளி தந்த சீதனங்கள் மண்ணில் வாழும் மனிதர்களே மரங்களை காப்போம் வாருங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வானொலியில் வேலை பார்த்தேன் வானொலியில் விவசாய செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நான் நிறைய வருஷம் வேலை பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் வேலை பார்த்தேன் ஏறத்தாழ என்னுடைய முகத்தை தெரியலன்னா கூட என்னுடைய குரலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் அதனால் என்னுடைய வேண்டுகோள் வந்து என்ன கேட்டினா இன்றைக்கி தூர்தர்ஷன் அதாவது தொலைக்காட்சி மற்றும் வானொலியை நடத்தக்கூடிய பிரச்சார் பாரதிக்கு என்னுடைய வேண்டுகோளை நான் இங்கு வைக்கிறேன் அன்பு கூர்ந்து வானொலியிலே அல்லது தொலைக்காட்சியிலே வேளாண்மை நிகழ்ச்சிகளை மூடிவிடாதீர்கள் இன்றைக்கு வந்து அந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 இடங்களில் வந்து வானொலி நிலையங்கள் வந்து தனியாக பிரத்யேகமாக வேளாண்மை நிகழ்ச்சிகளை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இன்றைக்கு ரிலே செய்யக்கூடிய ஒரு அளவிலே அதை ஏற்பாடு செய்து விட்டார்கள் அன்பு கூர்ந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஏன் அதை மூடணும் அதாவது பசுமை புரட்சி வரக்கூடிய காலகட்டத்தில் 65 கிட்டத்தட்ட 60-65 காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு கிராமப்புற மக்களுக்கு விவசாயத்தை பற்றிய சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அதனால் நம்ம நிறைய வானொலி நிலையங்களை வச்சு அவர்களுக்கு அந்த செய்திகளையெல்லாம் சொன்னோம் விவசாயிகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு விவசாயம் பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி குறைஞ்சிட்டு தான் என்ன விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் வந்து கிட்டத்தட்ட 50 அல்லது 100 அதிகமாக இருக்குது இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கி என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அவர்கள் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ஸை ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங் பண்ண வேண்டியிருக்கு அதாவது லாபகரமான விவசாயத்தை அவங்க பண்ண வேண்டியிருக்கு அவர்கள் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு மதிப்பு கூட்டுதல் செய்ய வேண்டியிருக்கு வேல்யூ அடிஷன் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு வேண்டிய செய்திகளை வந்து சொல்லணும் புதிய தொழில்நுட்பங்களை அவர்களுக்கு சொல்லணும் ரெண்டாவது ஓரளவுக்கு மெக்கனைசேஷன் சொல்லணும் இவ்வளோ சின்ன சின்ன கருவிகள்லாம் வந்திருக்கு பெரிய கருவிகள் வந்திருக்கு அதையெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்தும்படியாக அந்த மெக்கனைசேஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கு இப்படி பல்வேறு விதமான செய்திகள் விவசாயத்துக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் முத விவசாயத்துக்கான ஒரு வானொலியை தொடங்கினாங்க அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல வந்து எல்லா இடங்களுக்கும் வந்தது திருச்சியில் வந்தது கோயம்புத்தூரில் வந்தது மதுரையில் வந்தது இப்படி நிறைய இடங்களுக்கு வந்தது கடைசியாக சென்னைக்கும் வந்தது அப்படி சென்னை வரும்போது ஒரு கேள்வி இருந்தது சென்னையில் வேளாண்மைக்கான நிகழ்ச்சி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்றவாறு அந்த நிகழ்ச்சிகளை தயார் பண்ணாங்க உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சியை தயாரித்தவர்களுக்கு எல்லாருக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த வானொலி நிகழ்ச்சியில் இந்த விவசாய நிகழ்ச்சியை தயாரித்து ஒலிபரப்பிய அந்த வேளாண்மை பட்டதாரிகளை விவசாயம் தொடர்புடைய அலுவலர்களுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அப்படி பண்ணாங்க நாங்கள்லாம் அவங்ககிட்ட தான் நான் முதல் கட்டத்தில் வந்து அவர்கிட்ட எப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து செய்யணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டோம் ஆக அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு வானொலி நிலையத்திலையும் பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதியில் என்ன பயிர் செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அவர்கள் தயாரிப்பார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டையே எடுத்துங்களேன் பல்வேறு விதமான பயிர்களை வந்து நம்ம சாகுபடி பண்ணுறோம் இப்போ கொடைக்கானலில் போனால் கொடைக்கானலில் ஆப்பிள் கூட இருக்குது பேரி இருக்குது பீச் இருக்குது உருளைக்கிழங்கு சாகுபடி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ராமநாதபுரத்தில் வருமா வராது ராமநாதபுரத்தில் என்ன வரும் ராமநாதபுரத்தில் மிளகாய் வரும் மானாவாரி நெல் போடலாம் மானாவாரி சிறுதானியங்கள் போடலாம் இப்படி பல பயிர்களை வந்து போடலாம் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதற்கு உரிய பயிர்களை வந்து தேர்வு செய்து தான் அந்த ஒலிபரப்பு நடந்துகிட்டு இருந்தது ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா வானொலி நிலையங்களும் அப்படியும் கூட வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து இப்போ நான் பண்ணை வானொலி அலுவலராக மதுரையில் இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து நாங்கள் வந்து என்ன சில மாற்றங்களை அதில் பண்ணோம் எந்தெந்த பயிர்களை எந்த பகுதியில் சாகுபடி பண்ணுறாங்க விவசாயிகளே என்கிட்ட கேட்டாங்க சார் நீங்கள் வந்து 7 நிகழ்ச்சிகள் போடுறீங்க ஆனால் நாங்கள் வந்து தோட்டக்கலை பயிர்கள் மட்டும்தான் பண்ணுறோம் இன்னும் கூட எனக்கு அந்த கிராமத்தினுடைய பெயர் ஞாபகம் இருக்கும் ஓடப்பட்டி என்ற கிராமம் தேனிக்கு பக்கத்தில் அந்த கிராமத்தில் இருந்த எல்லா மக்களும் வந்து எங்கிட்ட கேட்டாங்க நாங்கள் எல்லோரும் திராட்சை சாகுபடி செய்பவர்கள் நாங்கள் அப்போ என்னைக்கு வந்து நீங்கள் திராட்சையை பற்றி போடுவீங்க நீங்கள் நெல்லை பற்றி போடுறீங்க கேழ்வரவை பற்றி போடுறீங்க கம்பை பற்றி போடுறீங்க
கரும்பு பற்றி போடுறீங்க, ஆனால் திராட்சையை பற்றி என்னைக்கு போடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டவுடனே அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அப்போ நீங்கள் என்னைக்கு திராட்சையை பற்றி நீங்கள் சாகுபடியை பற்றி போடுவேன் என்று தெரிந்தால் நாங்கள் அன்றைக்கு வானொலியை கேட்டோம். அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், பலகாலமாக இருந்த கிட்டத்தட்ட 65வது வருஷத்துலேருந்து 87 அல்லது 88வது வருஷத்தில் நாங்கள் இருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணால், அந்த நிகழ்ச்சியிலே சில மாறுதல்களை செய்தோம். தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்வதென்றால் அவர்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு, நெல் கம்பு கேழ்வரகு சிறுதானியங்கள் அந்த மாதிரி தானிய பயிர்களை செய்தால் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு, காய்கறிகளை செய்தால் அவர்களுக்கு ஒரு தனி நாள், பழப்பயிர்களை செய்தால் அவர்களுக்கு ஒரு தனி நாள், இப்படி வந்து மாறுதல் செய்தோம் அந்த நிகழ்ச்சிகளை. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இன்றைக்கு எல்லா வானொலி நிலையத்தையும் மூடிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியை போட்டு 7 நாட்களுக்கும் ஒரே ஒரு நிலையம் ரிலே செஞ்சால் போதும் அப்படின்னு போட்டால் எப்படிங்க செய்ய முடியும்? தயவுசெய்து பிரச்சார் பாரதியில் இருக்கிறவங்க யோசிக்க வேண்டும். நான் இதை வந்து அவங்கள வந்து குற்றம் சொல்வதற்காக சொல்லவில்லை. இந்த தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய சார்பில் நான் கேட்குறேன், அன்பு கூர்ந்து டெவலப்மெண்ட் என்பது அது கிராமத்திலிருந்து தொடங்க வேண்டும், அது விவசாயிகிட்டிருந்து தொடங்கணும், கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்களிடமிருந்து தொடங்க வேண்டும், அப்போ தான் இது வந்து பூர்த்தியாகும். காந்தியடிகள் கூட சொன்னார், இந்தியாவினுடைய நாடியே வந்து கிராமங்கள் தான், கிராமம் வளர்ந்தால் தான் மற்றமல்ல எல்லாமே வளர்ச்சி அடைய முடியும். அதே மாதிரி தான் இன்றைக்கு விவசாயத்தை நம்ம புறக்கணிச்சிட்டு எதுவுமே செய்ய முடியாது. எதை சாப்பிடுவோம் யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் அன்பு கூர்ந்து மீண்டும் இந்த வானொலி நிலையங்களை வேளாண்மை ஒலிபரப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி தொலைக்காட்சி நிலையங்களும், அதாவது வியாபார ரீதியாக செய்யக்கூடிய எஃப்எம் ப்ராட்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய வானொலி நிலையங்கள் கூட அவங்களும் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்ச நேரம் கிராமப்புறத்துக்காகன்னு ஒதுக்கலாமே. நீங்கள் எத்தனை மணி நேரம், 12 மணி நேரம், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம், 16 மணி நேரம் நீங்கள் ஒலிபரப்பு செய்து நீங்கள் அதில் விளம்பரத்தை போட்டு காசு சம்பாதிக்கிறீங்க, நான் வேணான்னு சொல்ல காசு தேவை. ஆனால் அதில் கொஞ்ச நேரம் அந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக அவர்கள் ஒதுக்க வேண்டும். இதனை யார் செய்ய முடியும்? அரசு தான் செய்ய முடியும். ஆகையினால் மீண்டும் அந்த வானொலியில் அந்த வேளாண்மை நிகழ்ச்சிகளை, அதே மாதிரி தொலைக்காட்சியில் அந்த வேளாண்மை நிகழ்ச்சிகளை திரும்பவும் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய மக்கள், விவசாயிகள் சார்பாக, கிராமப்புற மக்கள் சார்பாக, அதே மாதிரி எங்களுடைய பூமி நிறுவனத்தினுடைய சார்பாக, ஏற்கனவே பணி செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்து அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன்.